சாப்பிடலாமா நம்ம ஜாலியாக? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, செம்மையாக சாப்பிட்லாம். சரியா போகலாமா? ஓடியா 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 சாப்பிடலாம். உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். என்ன குக்கோ எங்க கூட வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? அவ தான் எங்களை கூப்பிட்டு வந்திருக்கா. நாங்க பெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் குக்கோவை கூட்டுக்கிட்டு. த பார்க் அப்படின்ட்டு தேனாம்பட்டில் இருக்கு, அங்கே தான் வந்திருக்கோம் நாங்க. இன்னைக்கு குக்கோவுக்கு ட்ரீட்டு. இங்கே வந்து நம்ம நாய் கொண்டு வந்தோம்னா இங்கே வந்து தனியாக இடம் இருக்கு, அங்கே நம்ம நாயோட உட்காந்து நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தனியாக ட்ரெயின் டாக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, ட்ரெயினரும் இருக்கார். அவங்கள வந்து நம்ம கடைசியாக மீட் பண்ணலாம், குக்கோவும் கூப்பிட்டு போகலாம். ஆனால் இவன் ரொம்ப பயப்படுவா, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டு, எல்லோரும் கூட ஜாலியாக பழகுவாங்க. பார்க்கலாம், கடைசியாக அவங்கள மீட் பண்ணலாம். குக்கோ, உனக்கு என்ன வேணும் பாரு? உங்கள் ஹோட்டல் தான் இது இருக்கும். பொதுவாக வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லேயோ ஹோட்டல்லையோ பெட்ஸ் அலௌடு கிடையாது, நம்ம வெளியே தான் நிற்கணும் பெட்ஸை வச்சுக்கிட்டு. பட் இங்கே இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பெட்ஸை வச்சு ஜாலியாக நம்ம அது கூட உட்காந்து நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்ல கான்செப்ட் இது. இன்றைக்கி வந்து டின்னர் டேட் வித் கொக்கோ, ஜாலியாக சாப்பிட போகிறோம் நானும் கொக்கோவும். இந்த அம்மாவுக்கு வந்து தனியாக ஸ்க்ராம்பிள் டேக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா. சிக்கன் நல்லா சாப்பிடுவா, பட் அது மசாலா இருக்குமான்ட்டு பயமாக இருக்குது. இன்னும் வரல, ஒரு குரல் கூட சீக்கிரம் வர சொல்லி. முதல்ல வந்து வார்ஷெல் பன்னீர்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ வெட்ஜஸ் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். குக்கோ வேணுமா? சாப்பிடுறியா? சாப்பிட்டியா? இது வேணுமா? இது வேணுமா? இது வேணுமா? இது வேணுமா? நீ எங்கே இதெல்லாம் சாப்பிட போகிற? உனக்கு வேண்டியது சிக்கனு, மட்டனு, எக்கு. சொல்லு, இன்னும் என் ஆர்டர் இன்னும் வரல, அவங்களுக்குலாம் கொடுத்துட்டீங்க. கேளு கேளு, வா 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 அப்படின்னு. ஸ்கை ஸ்க்ரேப்பர் பில்டிங் மாதிரியே இருக்குது பாருங்கள், ஒரு அடுக்கு, ரெண்டு அடுக்கு, மூணு அடுக்கு, நாலு அடுக்கு, அஞ்சு அடுக்கு, ஆறு அடுக்கு, ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு நாலு, அது ஒன்று கவனிச்சுங்க. நமக்கு கொடுக்கலாம் குக்கோ, சாப்பிடு. அந்த அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் நம்ம ஐட்டத்தை சாப்பிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு வார்ஷெல் பன்னீர் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏய், இது பாயுது. ஆமாம், பொட்டேட்டோட அவுட்டர் இது. உருளைக்கிழங்கோட ஷெல்லு, அது உள்ளே வந்து பன்னீர் வச்சு மேலே வந்து சீஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்பைசியாக இருக்கு பன்னீர். என்னடா எனக்கு முட்டையை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் என்னென்னமோ சாப்பிட்றீங்கன்னு பார்க்குறா. ஸ்பைசியாக இருக்குல்ல, சமக்காரம் ஸ்பைசி பண்ணிட்டு. ஓ, நல்லா இருக்கு, காரமாக இருக்கு. அடுத்து வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூட வந்து பெரி பெரி மேயோ. செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக நல்லா பூசி விட்டுட்டேன்.
வேணுமா? அப்படியே நாங்கள் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் நிறைய நான் இங்கே சண்டை போட்டு ஒரே அந்த கத்தர் அது அந்த பயம் உனக்கு. அடுத்தபடியாக ஸ்கை ஸ்கிராப்பர் டன் 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 எல்ஐசி பில்டிங் மாதிரி இது. அப்படியே கடிப்பீங்களா? இங்கே இவ்வளோ விஷம் வாய் வச்சு என்னால கடிக்க முடியாது. கிறிஸ்பியாக இருக்குது. அது என்னது? ஆஷ் ப்ரவுன். பொட்டேட்டோ தான் அதுவும். ஓ, கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்குது. என்னமோ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் சாப்பிட்டு வந்து தான் வீட்டில் சாப்பிட்றதே இல்லை. சின்ன பண்ணாக தான் இருக்குது. ஒரே வாயில் கூட சாப்பிடலாம். என்னது? சும்மா ட்ரை பண்ணலாம். ஒரே வாயில் இந்த ஒரு மொத்த பண்ணி வாயில் இவ்வளோ தான் போகுது. அப்புறம் எங்கே நான் ஒரே வாயில் போடுறது? இது வரைக்கும் மூணு ஐட்டம் சாப்பிட்டோம். மூணுமே நல்லாயிருக்கு. மூணு ஐட்டம் சாப்பிட்டோம். இதுவே பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கோம் மூணு பேரும். முடியல. இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, அவங்க சாப்பிட்டு சொல்கிற மாதிரிலாம் எங்களால் முடியாது கண்டிப்பாக. ஒரு ஒரு ஐட்டத்தையும் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க, எங்களால் கண்டிப்பாக அது முடியாது. இந்த மூணுக்கே திணறிட்டோம். அடுத்து வந்து டெசர்ட் டைம், ஹாட் சாக்லேட்டும் பீனட் பட்டர் மில்க் ஷேக் சாப்பிட போகிறோம். சீக்கிரம் வந்துடுச்சுன்னா சாப்பிட்டுப்பேன். அந்த டாக் ஸ்கூல்லாம் ஜாலியாக விளையாடலாம்னு இருக்குது. இல்லை செம்மையாக இருக்குது. ஒன்று ஒன்று ஜாலியாக விளையாடலாம். நமக்கு பயம்லாம் கிடையாது. வெல் ட்ரெயின்டு. அது ஒன்றும் பண்ணல. எல்லா பசங்க சின்ன பசங்களாம் தொட்டு ஜாலியாக விளையாடுறாங்க. ஹாட் சாக்லேட் எனக்கு, பீனட் பட்டர் ஷேக் எனக்கு, கொக்கோக்கு. சியர்ஸ். வா, வேறு லெவலில் இருக்குடா அம்மா. பீனட் பட்டர் அதுக்கு மேலே காலேஜ் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். டேய், இது ஒன்று இது ஒன்று காலில் வந்து பிடிச்சா நைட்டு வரைக்கும் பசிக்காது பொழுதுடா. இதை ட்ரை பண்ணி பாருங்க அங்கிள். பீனட் பட்டர் இது யார் குடிக்கிறது? சீனாக இருக்குது. ஏய், இவ்வளோலாம் குடிக்க முடியாது எனக்கு. பாத்தியாருன்னா எடுத்துங்க. கொக்கோ உனக்கு வேணுமா? காய் சொன்னோட விளையாண்டாங்க பாரு. இது வரைக்கும் சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்ககிட்டே ஐடியா கேளுங்க, எது நல்லா இருக்கணும். அவங்களே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை. அவங்களே சொல்கிறாங்க சரி அவங்களே வந்து இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடலையா? வேறு லெவல் சுடுது. இந்த சூடுலாம் நமக்கு பத்தாது. அப்படி வெந்துடும் சாக்லேட் சூடாக. அடுப்பில் இருந்தால் அப்படியே இறக்கணும். அதுதான் நினச்சேன் நான். ஹாட் சாக்லேட்டு அதுக்கு நீ இவ்வளோ சூடாவா? ஹாட் சாக்லேட் தொடும் போதே சூடாக தான் இருக்குது. சுடுதா டேய், செம்ம ஜாலியாக இருக்கு. கொக்கோவோட இந்த ஆம்பியன்ஸில் அப்படியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்கு. இப்போ அடுத்து அடுத்து அங்கே போய் விளையாடணும் அந்த நாய் கூட. அதான் இப்போ நான் வந்து மற்ற நாய் கூட விளையாட சொல்ல பொறாமல் ஜாஸ்தி இருக்கும். அது இப்போ போய் செக் பண்ணணும் என்ன பண்ணுறான்னு. இப்போ போயிட்டு அதுக்கிட்ட விளையாட சொல்ல என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். டாக்ஸுக்குலாம் இப்போ டின்னர் டைமா, அதனால இப்போ போயிட்டு அவங்களாம் போய் விசிட் பண்ணிட்டு கொக்கோவை கொஞ்சம் பொறாமல் ஏற்றிட்டு வரலாம். வாங்க போகலாம். ரிப்பே ஆரம்பிச்சாங்க அந்த அம்மா. விட்டுட்டு போயிட போகிறோன்னு பயம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பெருசா இருக்கும்னு. இவங்க தான் அது மியா. இவங்க வந்து ஏப்ரல். சைஸ் பாருங்கள் இவரு இவர் இந்த மாதிரி சைஸை பாருங்கள். பின்னாடி உட்காந்துன்னா நான் தெரிய மாட்டேன். அந்த சைஸில் இருக்காங்க. மிக்கி மிக்கி ஒய், என்ன ஆச்சு? பசிடா டே, பாவண்டா அவங்களுக்கு பசிடா. ஒய் வா, ஒடியா வா, ஒடியா ஒடியா, அங்கே வா. பசி எடுக்குதா? கொக்கோ பாருங்க அங்கே. இப்போ நான் அங்கே விட்டு வந்துட்டேன்னா அங்கே பாருங்கள் ரியாக்ஷன்லாம்.
ஏப்ரல் மிக்கி மிக்கி இந்த காக்கஸ் பேனில் வந்து நான் வளர்த்துருக்கேன். என்கிட்ட 8 வருஷம் இருந்தது. பிளாக் கலர், ஃபுல் பிளாக்கு நான் வளர்த்துட்டு இருந்தேன். அதுவும் இது மாதிரி ஒரு இதில் தான் போயிடுச்சு. கோல்டன் ரெட்ரீவர் இந்த பேர் ஏப்ரல். ஏப்ரல் கொஞ்சம் இந்தியன் பெஸ்ட் ப்ரீடு. ஓ, புலிக்குட்டான்னு சொல்லுவாங்க. ஓ, தமிழில் வந்து அலங்குன்னு சொல்லுவாங்க. அலங்கு? ஓ, நம்ம இந்தியன் ப்ரீடா இது? அப்படியா? ஃபீமேலா இது? ஃபீமேல். ஓ, மேல் இன்னும் பெருசாக இருக்கு. ஓ, இன்னும் பெருசாக இருக்குமா மேல்? காஃபி வா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். வா அப்படியா. ஷைனிங்காக இருக்காங்க. யார் அது வர்றது? இந்த இவர் தான் கொஞ்சம் ஃபெரோஷியஸாக இருக்கார். நம்ம கிட்ட ஓ செல்ல செல்ல குட்டிங்க அப்படியா அப்படியா நான் பக்க காணாம போயிட்டாங்களா? ஓ, பா பா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. நீங்கள் தான் போயிருக்கிறீங்க. பொறாமையில் பொங்கரா. ஓகே, இவங்கெல்லாம் சாப்பிடணுமா? பாவம் பசியில் இருக்காங்க. அமுச்சு விட்டுடலாம். ஒரு ஓடு 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 போய் சாப்பிடு. ஓடு 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 போகிறாங்க. எல்லோரும் போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்க கரெக்டாக அந்த அச்சோ 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 இன்னும் 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 என்ன என்ன என்னங்க சர்ச் பண்ணுறாங்க கையை? அது பெரிய நாய் நக்குச்சு இல்லை கையை. நம்ம கொடுக்குற காசுக்கு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நான் தான் இதெல்லாம் இந்த ஐட்டம்லாம் நான் புதுசாக தான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் என்ன சாப்பிட்டோமோ அதனுடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த இடத்தோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்க. கோகோ வீட்டுக்கு போகலாமா? எழுந்துரு. வீட்டுக்குள்ளே இருக்க சில வெளியே போகலாமானா எகிரி எகிரி குதிப்பாங்க. இப்போ இங்கே இருந்துட்டு வீட்டுக்கு போகலாம்னா அடுத்த நிமிஷமே கீழே இறங்குறாங்க. இப்போ என்ஜாய் பண்ணாலோ இல்லையோ, நாங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த நாய்ங்கள்லாம் என் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிச்சுங்க. செம சாஃப்டாக இருக்குது எல்லாம், எல்லாமே ஜாலியாக பழகிச்சுங்க. அதை பார்த்து இந்த மாதிரி தான் பொறாமையில் பொங்கிட்டு இருந்தாங்க. இங்கே இங்கே வந்தீங்கன்னா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வந்து பாருங்கள், செம ஜாலியாக இருக்கும். இந்த பெட் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குணா, கொக்கோ அண்ட் ஹரி.